ஓவரா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. கார் நிப்பாட்ட விட மாட்டேன். யங்ஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க உள்ள, அது ஒரு ஒரு மாதிரியான வைப் அவ்வளவுதான். ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சு ஏதோ நம்ம வந்து ஒரு மியாமி இந்த ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து நைட், கோவானாலே நைட் தான், ஆனால் நாங்கள் நைட் அனுபவிச்சதே கிடையாது. காலையில் பூரா சுற்று சுற்றணும் சுற்றி கை காரெலாம் முட்டிலாம் ஒடிஞ்சு போய் வீட்டில் குப்பர்காய் போட்டு அப்புறம் முடித்தான் இருப்போம். ஸோ இன்னைக்கு நல்லா ரெஸ்ட்டை போட்டு கேசினோ போகிறோம். எஸ் க்ரூஸ்ஷிப், க்ரூஸ்ஷிப்பில் போயிட்டு ஜாலியாக க்ரூஸ்ஷிப் எப்படி இருக்குது என்னது க்ரூஸ்ஷிப் க்ரூஸ்ஷிப்புங்கிறாங்களே அதெல்லாம் பார்க்கலாம். போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. என்னடா இது இவ்வளோ கேவலமாக இப்படி அஸ்கி வாய்ஸில் பாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாங் தான் இந்த காரில் வந்து ஓடிட்டு இருந்தது. நாங்கள் வந்து கேஷினோ போகிறதுனால கோவா சாங்கை போட்டு விட்டுருந்தோம். செம வைவாக போய்கிட்டு இருந்தோம். மதுரை கரண்டா, மலேசியா கரண்டா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ வளரிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஓன் வாய்ஸில் பாட வேண்டியதாக போச்சு மக்களே. அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கோ, கேவலமாக தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும். கோவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, அங்கே போய் நம்ம எதுவுமே காசு செலவு பண்ணாட்டியும் அங்கே இருக்கிற நிறைய நேச்சர் ஸ்பாட்டு, டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. அங்கே போய் நின்றுக்கிட்டு அந்த மக்களோடு சேர்ந்து நம்மளும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வர்றவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வர்றாங்க, இருக்கிறவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. அது ஒன்று தாங்க கோவாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்மளையும் செம்ம பாசிட்டிவ் வைபாக ஆக்கி விட்றோம். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த கேசினோ க்ரூஸ்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து நிறைய க்ரூஸ்ஷிப் வந்து அந்த லேக் மாதிரி இருக்கும், அந்த சிட்டிக்கும் இங்கேக்கும் பீச்சுக்கு பக்கத்தில் இந்த லேக் இருக்கிறதுனால நிறைய போட்ஸ் க்ரூஸ்ஷிப்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நிறைய கேசினோ அப்படின்னு போட்டிருக்கும், மெஜஸ்டிக் ப்ரைட் கேசினோ. அந்த க்ரூஸ்ஷிப்புக்குள்ளே கேசினோவும் இருக்கும், வித் வந்து பஃபே சிஸ்டம், அப்புறம் அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ், இப்படிலாம் நிறைய பிளான்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதில் நிறைய கேம்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் டேடி, மெஜஸ்டிக் ப்ரைட் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அங்கே இருக்கிற அந்த போட்டோட நேம்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அந்த க்ரூஸ்ஷிப்போட நேம்ஸு. இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிட்டு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதுக்குள்ளே நிறையா இருக்குமோ என்னமோ, நம்ம போகவே இல்லை, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை. அதனால் இது உங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயமானதாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறப்ப இவ்வளோதானா இது, இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணும், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறையாப்போ அங்கே போனீங்க அப்படின்னா என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்ல. நாங்கள் இந்த பனாஜி சிட்டி, இதுதான் கேபிட்டல் சிட்டிங்க கோவாக்கு, இந்த சிட்டிக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்துட்டு போகிறப்ப நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு, லேக்குக்கு, பீச்சுக்கெலாம் வர்றப்பெல்லாம் இந்த கேஷினோ போட் க்ரூஸ் இப்போ வந்து பார்ப்போம். இதுக்கெலாம் நம்ம போக முடியுமா அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கு. இது என்னமோ ரொம்ப காஸ்ட்லி, நம்மளால் போக முடியாது, இது வந்து என்னது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சப்பையாக இருந்துச்சு. உள்ளேலாம் அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த பஃபே சிஸ்டத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு தர்றாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க உள்ள, அது ஒரு ஒரு மாதிரியான வைப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆல்கஹாலிக்காக இருக்காங்க, ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சொர்க்கமாக இருக்கலாம். ஏன்னா அன்லிமிட்டட் ட்ரிங்க் இல்லையா, அப்படி காஸ்ட்லி ட்ரிங்க்லாம் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. எனக்கு அந்த ட்ரிங்க்ஸ் பற்றிலாம் தெரியாது, நான் வந்து டீ டோட்டலர் அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணியே ஆகணும், சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா, பஃபே சிஸ்டத்தில் இருக்கிற ஃபுட்ஸும் வந்து அப்படி ஒன்றும் காஸ்ட்லியாக ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மணி வாங்குறாங்க, அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸ் மைண்டில் நம்ம யோசித்தோம் அப்படின்னா இருக்கும், அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு நமக்கு தோணும். இருந்தாலும் யோசிச்சு தான் ஆகணும் மக்களே, நம்ம வந்து இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணோம், ஸோ அந்த மாதிரி நம்ம மணி வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதனால என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க், நம்ம மணி வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாத்துக்கும் வரும். ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்ன தான் இருக்குது நம்ம லைஃப்பில் வந்து இங்கே என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் உள்ளே போனோம். அப்படி உள்ளே போனப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை முடிச்சுட்டு வர்றப்ப, பட் இது என்ன அந்த எங்களுக்கு இருந்த கியூரியாசிட்டி உள்ள என்னெல்லாம் இருக்குது, நாங்கள் எப்படி எக்ஸைட் ஆனோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வரிசையாக நிறையா க்ரூஸ்ஷிப் வந்து விசாரிச்சுட்டே இருந்தோம். அதில் பிக் டேடியில் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அந்த முன்னாடி வச்சுருக்கிற டிஸ்பிளே வந்து ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் மாதிரி, நம்ம எப்படி
அது ஒன்றும் இல்லை மக்களே, இங்கே ஹாலிக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச விடாமல் பிளவா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தான். சரி, நம்மளோட வீடியோக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் பாயிண்ட்டே என்னென்னா, இந்த கேசினோட என்ட்ரன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சு, ஏதோ நம்ம வந்து ஒரு மியாமி இந்த மாதிரி கலிஃபோர்னியா இதில் இருக்கிற மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து, அங்கே பாலிவுட் செலிப்ரிட்டிஸோட வீடியோஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் டான், நீங்கள் டான் கூட பார்த்துருப்பீங்க, பொதுவாக மக்கள் மத்தியில் ஃபேமாக இருக்கிறவங்க பாலிவுட் செலிப்ரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களெல்லாம் வந்து எங்கள் க்ரூஸிப்புக்கு வந்திருக்காங்கன்னு இவங்களே இன்வைட் பண்ணி க்ரூஸிப்புக்கு வர வச்சு அந்த வீடியோஸை வந்து முன்னாடி ப்ளே பண்ணுவாங்க உள்ளே வந்து இழுக்கிறதுக்காக மக்களை. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்காக ப்ரைஸ் வந்து விசாரிச்சுட்ருந்தோம். தெரியாமல் வந்து நாங்கள் செருப்பு போட்டு போயிட்டோம். அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே செருப்புலாம் போட்டு வரக்கூடாது, ஷூ போட்டுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஓவராக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, காரை நிப்பாட்ட விட மாட்டாங்க, நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களா, புக் பண்ண போகிறீங்களா, என்னை காரை நிப்பாட்டாதீங்க அப்படின்னு ஓவராக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த லைனில் நம்ம கார் நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள். அண்ட் வந்து நாங்கள் ஃபைனலாக ஒரு க்ரூஸிப் புக் பண்ணோம், எல்லாத்தையும் ரேட்டில் விசாரித்து. அது வந்து டெல்டின் ராயல் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரூஸிப். ஏன் அங்கே வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணார், நீங்கள் ஷூ போட்டுக்கங்க, அப்புறம் வந்து உள்ளே வாங்க, எவ்வளோ என்னன்னு கேட்டுக்கோங்க, ஒரு வெல்கம். அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு, அதனாலே அங்கே வந்து புக் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த டெல்டினோட க்ரூஸிப்பும் நாங்கள் வந்து அங்கே பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரிசையாக க்ரூஸிப்பாக காட்டிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, பிக் டேடி, மெஜஸ்டிக், அப்புறம் இந்த மாதிரி டெல்டின் ராயல்னு இருந்துச்சு. அதில் வந்து எல்லாமே ஈக்குவலாக, இந்த க்ரூஸிப் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு. சைடில் நீங்களே பார்க்கலாம், நிறையா டிஸ்பிளேஸ் வச்சுருப்பாங்க. இந்த க்ரூஸிப்லேயே அவங்க வந்து அப்படியே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி, அவங்க இப்போ இருக்கிற மாதிரியே நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. அப்புறம் அங்கே உள்ள பாசிட்டிவ் வைப்பெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வெளியிலேருந்து இறங்கிட்டு டிக்கெட்லாம் கேட்டுட்டு செமையாக இருந்துச்சு. சுற்றி நிறையா யங் ஜென்ரேஷன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஜாலி பாசிட்டிவ் வைப்போடு எல்லோரும் போகிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. ஸோ நாங்களும் ரெடி ஆகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரை வந்து பார்க் பண்ணுறக்காக அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க கார் பார்க்கிங் இல்லை, நாங்கள் வெளியில் சேஃபாக பார்க் பண்ணி தரணுன்னே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். ஓகே ஓகே, பட் அதர் தென் தட் வி கேன் டேக் அவே, தேங்க் யூ. ஃபார் டூ மெம்பர் என்ன கொடுக்குறது வேணாம், அப்படியே எடுக்க தேங்க்யூ. இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் டோஸ். நீ எங்கேயாவது இருக்கான்னு கேட்போம். இரு இரு, திஸ் சைடா, திஸ் சைட்.
கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன போட் நின்றுட்டு இருந்துச்சு, அந்த டெல்டின் ராயல்னு சொல்லிட்டு க்ரூஸ் ஷிப்பு, அது பழைய ஷிப்பு போல் இருக்கு. அதை பார்த்துட்டாடா பாவிலாம் இதுக்காடா இவ்வளோ காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் ஓகே, எங்களோட டெல்டின் ராயல் க்ரூஸ் ஷிப் அப்படிங்கிறது மெஜஸ்டிக் மாதிரி செம பெருசாக அங்கே இருந்துச்சு. அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன போட் ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த சின்ன போட் வழியாக இங்கேருந்து வர்றவங்களாம் அந்த பெரிய க்ரூஸ் ஷிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு இந்த சின்ன போட்டுக்குள்ளே நுழைஞ்சப்பே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் போட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த மாதிரி செம நீட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டில் புக் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன போட் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த போட்லேருந்து நம்ம வந்து அந்த இந்த போட்டு கூட்டு போவாங்க, அதாவது நாங்கள் பேர் கீழே போடுறோம் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு இன்னொரு போட்டு ஒன்று இருந்துச்சு, வேறு ஏதோ ஒரு டைமில் குப்பை மாதிரி இருந்துச்சு. ஏட்டா 3000 ரூபா கொடுத்து இந்த குப்பைக்கு ஏடா கூட்டு போகிறீங்கன்னு நினச்சி, நல்ல வேலை நேம் கையில் கட்டி விட்டுருக்காங்க, நல்லா டாப் போற வழியில் பக்கத்தால் நிற்கிது பாருங்க அந்த டெல்டின் ஜெயாக் அப்படிங்கிறது. அதுதான் வந்து அந்த பழைய க்ரூஸ் ஷிப்பாமா, இந்த டெல்டினோட ஆரம்ப காலத்தோட க்ரூஸ் ஷிப்பா. இந்த ஓட்ட க்ரூஸ் ஷிப்பை பார்த்துட்டு நாங்கள் பயந்துட்டோம், அட பாவிலா இவ்வளோ காசு வாங்கிட்டு இந்த ஓட்ட க்ரூஸ் ஷிப் கூட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே நாங்கள் என்னென்ன க்ரூஸ் ஷிப்பாக விசாரிச்சோமோ, இந்த மெஜஸ்டிக் ப்ரைடு, பிக் டேடி இங்கே இருக்கு பாருங்க பிக் டேடி, அப்புறம் நிறையா பார்த்தோம் இல்லையா, அந்த க்ரூஸ் ஷிப் எல்லாமே நாங்கள் போகிற வழியிலே இருந்துச்சு. ஸோ எல்லா இதையும் தாண்டி தான் அந்த டெல்டின் ராயலில் வச்சுருக்காங்க. கரெக்டாக தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மைண்டில் வந்துருச்சு. ஏன்னா எல்லா க்ரூஸ் ஷிப்புமே பார்த்துட்டோம், எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இந்த சாம்சங் S21 வச்சுருக்கவங்களுக்கு, எஸ் சீரியஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த 108 ஜூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10x ஜூமு, எங்கேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், குவாலிட்டி உடையவே உடையாது, எவ்வளோ பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது மக்களே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் நான். க்ரூஸ்க்கு பக்கத்தில் வந்தோடனே செம எக்ஸைட்மெண்ட், மக்களே உள்ளே என்னெல்லாம் இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே எக்ஸைட்மெண்ட்டோடய போயிட்டுருக்கோம். நீங்களும் டிஜிட்டலாக அந்த எக்ஸைட்மெண்ட்டோடய வாங்க. ஒரு வழியாக என்ட்ரி ஆகிட்டோம் மக்களே, என்ட்ரி ஆனோடனே வேகாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரியிலே பார் தான், ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு, என்ன கூட்டம் ஈ முக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதாவது அந்த பாரை சுற்றி சொல்கிறேன் நான், என்னால் வந்து ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண முடியாது மக்களே. கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அப்படியே சும்மா கிளாமரஸாக இருந்துச்சு. ஸோ மேபி ஃபேமிலி கூட பார்க்கலாம், அதனால தான் சென்சார் பண்ணிட்டு அப்பப்போ அந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் வந்து சங்கடப்படலாம், என்னப்பா ஃபுல்லாக வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பரவாயில்லையே கரெக்டாக சென்சார் பண்ணிட்டாப்லேயே பைப்பில் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எல்லாமே இருந்துச்சு மக்களே, வேறு வழி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சென்சார் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் பஃபே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம், பக்காவாக பஃபே நிறையா இருந்துச்சு. சில இது எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல, சில இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, மேபி ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கலாம். ஆனால் நிறையா பஃபே இதில் வந்து நிறைய ஐட்டம் சேர்த்துருந்தாங்க. தெளிவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் என்னென்னா, அதில் போட்டிருக்கிற எல்லா பொருளும் வந்து எவ்வளோ சீப்பராக பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம பே பண்ணியிருக்கிற 3500க்கு சில பேர் மேக்ஸிமம் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 அவ்வளோதாங்க, 5000 இல்லை 6000 சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன தான் முக்கி முக்கி சாப்பிட்டாலும் அந்த காஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. மேபி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க வேணால் அச்சீவ் பண்ணலாம், காஸ்ட்லி ட்ரிங்க்ஸாக வாங்கி அவங்க அடித்து கூட அந்த கொடுத்த காசை எடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் இருக்கா என்னங்கிற அளவுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ட்ரிங்க்ஸை பற்றியும் தெரியாது, நாங்கள் அதை போய் பார்க்கவும் இல்லை. அதுலேயும் அவங்க லிமிட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக.
அதாவது மக்களே, உள்ளே என்னடா அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து கேஷினோக்கில் வந்து வீடியோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ். அதுக்கடுத்து ஃப்ளோர்ஸ் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெம்பர்ஸை தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. 11, 12 என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஆப்வியஸாக ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறதில்ல, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னா கூட அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பஃபே மட்டும்தான் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் நேரத்தை க்ளோஸ் அப்படின்னு போட்டாங்க. நாங்கள் அங்கே எவ்வளோ நேரம் தான் கேஷினோவில் அங்கே கேம் விளையாடுறவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது, ஏன்னா அதுக்கு தனியாக காயின்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அட போட, இது என்னடா நல்லாவே இல்லை, இது நமக்கான இடமே இல்லை, பயங்கர ஆல்கஹாலிக் செம்மையாக ட்ரிங்க்ஸ் விரும்புகிறவங்களுக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் பிரியர்களுக்கான ஒரு இடம் தான் இது, இனிமேல் இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் போல் இருக்குது, என் தம்பி ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டார், ஆமாங்க அப்படின்னோம். இது வந்து அது இல்லாமல் கேம்லிங் பண்ணுறவங்களுக்கு ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் தம்பி இதெல்லாம் சூட் ஆகும், சரி நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காக வந்திருப்பீங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன தான் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் வந்தமே தவிர, இங்கே இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு சூட் ஆகாது மக்களே. நமக்கு எப்போவுமே நேச்சர் தான் செம்மையாக, அப்படியே நேச்சரை ரசிச்சுக்கிட்டே அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் வெளுத்து வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு கிளம்பி வந்துடணும், அதுதான் பெஸ்ட்டு. பக்கத்தில் இருக்கிற அண்ணா வந்து உலக பாலிடிக்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தார், இந்த இடத்துல காசை தொலைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் போகிற வழியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெஜஸ்டிக் ப்ரைட் கேஷினோ. இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே, நாங்கள் காசை தொலைச்சோம் அப்படிங்கிறக்காக நீங்களும் தொலைச்சிடாதீங்க. மேபி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பீப்புள் இங்கே போகலாம், பட்டு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.